வணக்கம், டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது, சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் சப்போட்டா பழம் சாப்பிடலாமா என்பதை பற்றி தான். சப்போட்டா பழம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் மிக பிடித்தமான ஒரு பழம். இதனுடைய நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, 100 கிராம் சப்போட்டா பழத்தில் 83 கலோரிகள் இருக்கிறது, 20 கிராம் கார்போஹைட்ரேட், இது மிக அதிகமான அளவு, மற்றும் 5 கிராம் நார்சத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபாஸ்பரஸ், சோடியம், அப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஃபோலேட், இது போன்ற தாதுக்களும் வைட்டமின்களும் அதிகமாக இருக்கிறது. சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய டானின் அப்படின்ற ஒரு பாலிஃபினாலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் ஆன்டி பாக்டீரியல் அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பு ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறது. அப்புறம் சப்போட்டா பழத்தினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது சர்க்கரை உயர்தல் குறியீடு 55. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்பது ஒரு உணவை சாப்பிடும்போது எவ்வளவு வேகமாக இரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு அதிகமாகிறதோ அதன் குறியீடு தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ 55 என்பது ஒரு மிதமான கிளைசிமிக் இண்டெக்ஸ். சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகப்படுத்துகிறது. அப்புறம் முடி உதிர்வதையும் அது தடுக்கிறது. சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இரத்த நாளங்களை வந்து விரிவடைய செய்து இரத்த கொதிப்பை குறைக்கிறது. மேலும் சப்போட்டா பழம் வந்து நம்முடைய செரிமானத்தையும் ஓரளவு சீர்படுத்துகிறது. இவ்வளவு நன்மைகள் சப்போட்டா பழத்தில் இருந்தால் கூட சப்போட்டா பழத்தினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் சர்க்கரை உயர்தல் குறியீடு அதிகமாக இருப்பதாலும், இதில் கார்போஹைட்ரேட் வந்து சற்று அதிகமாக இருப்பதாலும் சர்க்கரை நோயாளிகள் சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எப்போதாவது ஒரு முறை சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஸோ இன்னைக்கு சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சத்யா செல்த் அப்படின்ற யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்று ஒரு மருத்துவத்துக்கள் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.